வேல்பாரி மூன்றாம் உலக போர் வெற்றிமாறன் ஸ்மைல்ஸ் டு கோ சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. ஆந்திராவில் விசாகப்பட்டினத்துல ஒரு கோயில் சிம்மாசலம் அப்பானா வராகலட்சுமி நரசிம்மசுவாமி கோயில் பாருங்க, பேரே அவ்வளவு பெருசா இருக்குது. அப்ப வந்து கலெக்ஷனும் நிறைய வரும் நினைக்கிறேன். 15 நாளைக்கு ஒரு உண்டியல் கலெக்ஷன்லாம் என்ன வாங்கலாம். ஓகே, திடீர்னு பார்த்தா ஒருத்தர் 100 கோடி ரூபாய்க்கு செக் எழுதி போட்டிருக்கிறார். பயங்கர ஆச்சரியம் ஆயிட்டாங்க. யார் அந்த மகான் பாவன்? 100 கோடி ரூபாய்க்கு அது முதல்ல 10 எழுதி அப்புறமா அடிச்சு 100 கோடிங்கிறதுக்குமே பிரமாதமான அடா பரம்பரை இருக்கு அப்படின்னு ஆபீசர் எல்லாம் கூப்பிட்டு வச்சு, ஒரு பக்கம் வந்து 100 கோடி அளவுக்கு இவன் நன்கொடப்படுறாருன்னா பெரிய பாட்டை ஏற்பார் ஒரு ரைட விடுவோம் அப்படின்னு நினைச்சு போய் பார்த்து, பொட்டையப்பள்ளி ராதாகிருஷ்ணன் பேர், கொண்டப்பள்ளி சீதாராமையான்னு இந்த நக்சல் தலைவர் மாதிரி அவர் பொட்டையப்பள்ளி சீதா ராதாகிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி போய் பார்த்தா அவர் அக்கௌண்ட்ல 17 ரூபா இருந்திருக்கு. ஓகே, எவ்வளவு தாராள மனசு பாருங்க, தாங்கிட்ட 17 ரூபா இருந்தாலுமே 100 கோடி ரூபா கொடுக்க நினைத்த அந்த மனசு இருக்குல்ல, அதாங்க கடவுள். அதுதான் கடவுள். அவர் ஒருவேளை இப்படி கூட நினைச்சிருக்கலாம், இப்படியாவது கடவுள் ஒண்ணு கடவுள் தான் நமக்கு கொடுக்கணும், நம்ம எதுக்கு கடவுள் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு லாஜிக் இருக்கு. இதை போட்ட பிறகு வந்து 100 கோடி ரூபாய் இவர் போறாருன்னா இந்த மகனுக்கு இந்த பக்தனுக்கு பெரிய அளவு மனசு இருக்குது, 100 கோடி ரூபாய் கொடுத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள் கொடுத்துரும் அப்படின்னு நினச்சு கூட போட்டிருக்கலாம் இல்லையா. இந்த கோடாரி கதை மாதிரில இருக்கு, தேவதை வந்து எடுத்து கொடுக்குமே, வெள்ளி கோடாரி வேணுமா தங்க கோடாரி வேணுமா அப்படிங்கிற மாதிரி அவர் நினைச்சிருக்க மாட்டார். இப்பெல்லாம் உண்டியல எண்ணி கடைசியில் நம்மளை தேடி வருவாங்கன்னு சொல்லிட்டு அம்பாலே ஏமாற்றுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தூக்கி உள்ள போடாம இருந்தா ரைட்டு தான். இருந்தாலும் பரவாயில்ல, அவரு 100 கோடி ரூபா வட்டி இல்லைன்னா கூட கொடுக்கணும் ஒரு மனசு மனசு இருக்குல்லங்க, செக்ல வந்து எழுதியிருக்காருல்ல. ஆக்சுவலி அது ஆக்சுவலி அதை ஆதரிக்க கூடாது, ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி கிளம்பிடுவாங்க அப்படிங்கிறதுனால இனிமே இந்த அந்த அந்த இதுல வந்து இப்ப அதிகாரிகள் நடைமுறை இனிமே மாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். போலியா அந்த மாதிரி வந்து போட்டு நிரப்பி வெறும் பேப்பர் காகிதமா ஆயிடுச்சுங்களேன், காசு போடாம செக் போட்டுருக்கிற அப்படி மனுஷன் வந்து செக் தானே 17 ரூபா தானே போடுவோம், இந்த 17 ரூபா அக்கௌண்ட்டுக்கு யார் செக் புக் கொடுத்தாங்கன்னு தெரியல. வந்து இந்த மாதிரியான பல வினோதங்கள் நடந்ததுதான் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு ஷோக்குள்ள போவோம். இது சொல்றது சொல்லிட்டோம் ஷோ ஒளிப்பதிவாளர் ஹரிகரன், நான் சிவகுமார், நான் உங்கள் நண்பன் சரண். மதுரையிலே நடந்த அந்த வீர வரலாற்றின் எழுச்சி பொன்விழா மாநாடு, அந்த மாநாடு வந்து ஓரளவுக்கு அவருக்கு சக்ஸஸ் அப்படின்னாலுமே எடப்பாடி பழனிசாமிக்கு புளியோதரை வீணாயிருச்சு, ஊறுகாய் பாக்கெட் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரச்சனைகள் குற்றச்சாட்டுகள் மனம் புழுங்கி கொண்டே இருந்தார். புரட்சி தமிழர் இப்படி புளியோதரை தமிழர் ஆகிட்டாங்க அப்படின்னு இப்ப அவர் வந்து மனதை வந்து வருடக்கூடிய அளவுக்கு ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது. ஆமாங்க, ஓபிஎஸ் மனோஜ் பாண்டியன் மற்றும் வைத்தியலிங்கம் உள்ளிட்ட அந்த சகாக்கள் அவங்க 4 பேரும் வந்து தொடர்ந்து, அதாவது ஒரு ஆள் வந்து மனு போட்டு அது வந்து ரிஜெக்ட் ஆயிடுச்சு வழக்கு போட்டு, அதனால நமக்கு வந்து பின்னடைவு ஏற்படும் சொல்லிட்டு 4 பேருமே மேல்முறையீடு போனாலும் 4 பேரும் ஒன்னாவே போவாங்க. எங்க போனாலும் ஒன்னா போறது, ஒன்னா போறாரு. போய் கடந்த ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடந்த அதிமுக பொதுக்குழு, அந்த பொதுக்குழு தான் வந்து இனிமேல் இரட்டை தலைமை இல்லை ஒற்றை தலைமை தான், அதுக்காக பொதுச் செயலாளருக்காக தேர்தல் நடத்துவது அப்படிங்கிற பல தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க. அதே இதுதான் ஓபிஎஸ், இதுவே கிட்டத்தட்ட ஒரு 30வது வழக்கோ 42வது வழக்கோ தெரியல, எக்கச்சக்கமான வழக்குகள் ஹைகோர்ட்டு அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் மேல்முறையீடு போய் எல்லாவற்றையுமே தள்ளுபடி பண்ணாங்க. சுப்ரீம் கோர்ட் மேல்முறையீடு போய் தள்ளுபடி பண்ண பிறகும் திருப்பி ஹைகோர்ட்ல வந்து அந்த பொதுக்குழு செல்லாது, பொதுச் செயலாளருக்கான தேர்தல் செல்லாது அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் போட்டிருந்தாரு. இப்ப அதை வந்து முழுவதுமாக வந்து தள்ளுபடி செய்திருக்கிறார்கள். நான் தான் ஒருங்கிணைப்பாளர் அப்படிங்கறத எல்லா இடங்களையும் சொல்லிட்டே இருப்பார்ல, அப்படியே மெயின்டைன் பண்ணி இருந்திருக்கலாம். பட் இந்த மேல்முறையீடு போனதுனாலயே இன்னைக்கு வந்து ஹைகோர்ட் தீர்ப்பு வந்து கொடுத்துருக்கு. ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுத்து ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் பொதுக்குழு தீர்மானங்களுக்கு தடை விதிக்க முடியாது அப்படின்னு சொன்னதுனால அதை எடுத்து ரெஃபரன்ஸ் எடுத்துட்டு அதை எடுத்து அதனால தடை விதிக்க முடியாது, அப்படி தடை விதித்தால் கட்சியினுடைய செயல்பாடு பாதிக்கப்படும், இந்த புளியோதரை போறதெல்லாம் பயங்கரமா பாதிக்கப்படும், என்ன செயல்பாடு பண்றாங்க அதெல்லாம் பாதிக்கப்படும் சொல்லியிருக்கு சொல்லியிருக்காங்க. ஓபன்னீர்செல்வத்தை நீக்கியதும் செல்லும் அப்படின்ட்டு இருக்கிறாங்க. அதனால இனிமேல் வந்து ஆக்சுவலா அவங்க கட்சியோட பயிலாவே யாராவது ஒருத்தர் கோர்ட்டுக்கு போனாலே அவங்களோட உறுப்பினர் பதவி ஆட்டோமேட்டிக்கா காலி அப்படின்னு எம்ஜிஆர் எழுதி வச்சிருக்கிறா அப்படி. அதனால வந்து அந்த எம்ஜிஆர் படத்துல அந்த சோத்தை தொட்டோனே வந்து விளக்கெல்லாம் எரிஞ்சு கதவு திறக்கும் தெரியும், அந்த காலம் அந்த மாதிரி தான் அந்த பயிலாவே வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறதுனால ஓபிஎஸ்க்கு அடிமேல் அடி இடிமேல் அடி. ஆனா இதெல்லாம் தெரியாம காலையில எந்திரிச்சு அவர் என்னன்னா ஒரு அறிக்கை விட்டுருக்காரு, காவிரி பிரச்சனைக்காக அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்ட வேண்டும் அப்படின்னு ஒரு அறிக்கை. நீங்க கட்சியே இல்லாங்க, உங்களுக்கு இந்த இது போகியே இல்லையே, அப்புறம் எப்படி பொங்கல் அப்படிங்கிற மொமெண்ட்லதான் வந்து இன்னைக்கு ஆயிருக்காரு. ஆமா, ஆனா வந்து செல்லாது செல்லும் சொன்னதுனால இவர் வந்து செல்லா காசு ஆயிட்டாரா அப்படிங்கிறது தான் நிச்சயமா. இன்னும் இதுக்கு மேல மேல்முறையில எங்க பாப்பாரு அப்படின்னு தெரியல. சுப்ரீம் கோர்ட் இருக்கிற எல்லா கேஸுமே டென்னிஸ் கோர்ட் வரைக்குமே எல்லா கோர்ட்லயும் பெண்டிங் இருக்குல்ல, சுப்ரீம் கோர்ட் இதே போயிருவோம்ல. ஆமா, இதே இதே வந்து திருப்பி அந்த 4 பேரும் ஜேசிடி வைத்தி அண்ட் இவர்
மனோஜ் பாண்டியன் மூணு பேரும் கிளம்பி போயிருவாங்க, இவரும் ஒரு ஆளா போயிருவாங்க. ஒரு நாளைக்கு கடுப்பை எழுதி நாளைக்கு உள்ளதுக்கு போட போறாங்க. இவங்க இனிமேல் வழக்கே போடக்கூடாது. வழக்கு அப்படின்னு பேச்சு வழக்கு அப்படின்னு பேச்சு வழக்குல சொல்லிட்டா கூட வழக்கு அதுல வந்துச்சுனால ஆளுக்கு 50,000 ஃபைன் போடுங்க. வழக்குங்கிற வார்த்தை அவங்க வாயில இருந்து வரக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு கேஸ், அது மாதிரி சூட் கேஸ் அப்படின்னு கூட சொல்லக்கூடாது அப்படிங்கிற அளவுக்கு வந்து நீதிமன்றம் வந்து அபராதம் விதிப்பதற்கு அத்தனை வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனா இதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கிறது யாரு தெரியுமா? புன்னக மன்னன், பூவிலி கண்ணன், ஆமா எடப்பாடி பழனிசாமி, கரும்பு இரும்பு நகரத்தின் கரும்பு மனிதர் எடப்பாடி தான் சிரிச்சுட்டே இருக்காரு. அந்த சிரித்து விட்டு நீதி வென்றது தர்மம். பாவம், அந்த தர்மம் வந்து எவ்வளவு தான் படாத பாடுபடுத்தாங்க. இவங்க ரெண்டு பேருக்கும் தாங்க அந்த தர்மங்கிற வார்த்தையை வச்சு அதையும் வந்து ஒரு யாராவது கேஸ் போட்டு தர்மங்கிற வார்த்தையை ஆத்தியம் கலந்து யாருமே பேசக்கூடாது, பிச்சை போறதா இருந்தா கூட அவங்க தர்மம் பண்றேன் இருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடாதுங்கிற அளவுக்கு தர்மத்தை வந்து அந்த அளவுக்கு தர்மத்தை தர்மமே தர்ம சங்கடப்படுற அளவுக்கு அவ்வளவு பாடப்படுத்தி இருக்கிறாங்க. அதனால ஏடிஎம்கே ஆபீஸ்ல இன்னைக்கெல்லாம் வந்து பட்டாசு கிடாசெல்லாம் வெடிச்சு இனிப்பு எல்லாம் கொண்டாடி இருக்காங்க. ஆக்சுவலா சந்திராயன் போனதுக்கே வந்து எல்லாருக்கும் இனிப்பு வழங்கியிருக்காரு எடப்பாடி, இவரை லான்ச் பண்ண மாதிரி அப்படி. அப்ப அதுக்கே சந்திராயனுக்கே அப்படின்னா வந்து இதுக்கு வந்து இல்லையா புதுகலமா இருப்பாரு. ஆனா ஒரு காலத்துல பாருங்களேன், கேக் எல்லாம் மாத்தி மாத்தி ஊட்டிக்கிட்டு ரொம்ப இதா மகளிர் ஊட்டி விட்டுட்டு அது டக்லைஃப் எல்லாம் வேற பண்ணிட்டு இருந்தாரு. ஊட்ட வரையில அப்படி விலையெல்லாம் அப்படி இது பண்ணிட்டு இருந்தாரு எடப்பாடி. அப்ப வந்து பக்கத்துல இருந்துட்டு அப்படி சிரிச்சுட்டு இருந்தாரு ஓபிஎஸ். அந்த நாட்கள் எல்லாம் திரும்பி வராதா அப்படின்னு ஓபிஎஸ் வந்து நேரம் நினைச்சிட்டு இருப்பாருல்ல வீட்டுல உட்காந்து. திரும்பி வராது, திரும்பியும் போகாது. பேசாம டிடி வித்யாநகரோட சேர்ந்து அந்த அமமுகவனை இவங்க சேர்ந்து ஐக்கியமாகி மூன்று பேர் சசிகலா, டிடி வித்யாநகரன், ஓ பன்னீர்செல்வம் இணைந்து மிரட்டும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் போயிட வேண்டியதுதான். இல்லைன்னா இவர் தனியாக ஒரு கட்சியை ஆரம்பிச்சு நேரடியா பிஜேபிக்கே போயிடலாம், இனிமேல் கூட்டணி வந்து அவங்க வெளியேற்றினாதானா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். அவர் சொல்லியிருப்பாப்ல மகன், டேடி இதுக்காக தான் நான் வந்து காவி ட்ரெஸ் ரெண்டு செட்டு எடுத்து வச்சிருந்தேன், மோடி எங்கள் டேடி அப்படின்லாம் வந்து டைலாக் எல்லாம் பேசி வச்சிருந்தேன், அப்படியே வாங்க அப்படியே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். வந்து அதனால ஓ பன்னீர்செல்வத்தினுடைய அரசியல் எதிர்காலங்கிறது இனிமேல் அதிமுக பக்கம் இல்லை என்பது மீண்டும் மீண்டும் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் விரிவு செய்யப்பட்டிருக்கிறது. சூப்பருங்க. ஆமா, ஆக்சுவலா வந்து கல்வியில் அதாவது பள்ளிக்கூடங்களிலே உணவு வழங்குவது உணவின் காரணமாக அல்லது வீட்டில் வந்து சாப்பாடு இல்லை பட்டினியின் காரணமாக கல்விக்கு கல்விக்கூடங்களுக்கு வந்து மாணவர்கள் வராத நிலைமை இருக்கவே கூடாது அப்படிங்கிறதுல அக்கறை காட்டியதுல வந்து தமிழ்நாட்டுக்கு கிட்டத்தட்ட நூற்றாண்டுகால பாரம்பரியம் இருக்கிறது. நிச்சயமா 1922-23 அந்த அகடமிக்கல் இயர் கல்வி ஆண்டு அந்த காலகட்டத்தில் முதன் முதலாக நீதி கட்சியினுடைய ஆட்சி காலகட்டத்தில் மதிய உணவு திட்டம் என்பது சென்னையிலேயே போடப்பட்டது. அதுக்கு நிறைய பேர் காரணமாக இருந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஒடுக்கப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த எம்சி ராஜா, எல்சி குருசாமி, மேயர் சிவராஜ் என்று சொல்லி பலருமே காரணமாக இருந்திருக்கிறார்கள். அந்த அளவுக்கு வந்து அப்பொழுதே வந்து பாரம்பரியம், ஆமாம், கல்விக்கும் உணவுக்கும் இடையில இருக்கக்கூடிய தொடர்பினை புரிந்து கொண்டவர்களாக தமிழ்நாட்டுடைய அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு பெருந்தலைவர் காமராஜர் அவருடைய காலகட்டத்தில் தான் மதிய உணவு திட்டம் அப்படிங்கிறது மீண்டும் நடைமுறைப்படுத்தப்பட்டது. பிறகு எம்ஜிஆர் ஆட்சி காலகட்டத்தில் சத்துணவு திட்டம், அப்புறம் வந்து முட்டை, ஆமா, அப்புறம் சுண்டல் அப்படின்னு சொல்லிட்டு வாழைப்பழம், ஜெயலலிதா ஆட்சி காலத்துல வாழைப்பழம் தந்தாங்க, கலைஞர் ஆட்சி காலத்துல முட்டை தந்தாங்க. நீங்க பாருங்களேன், எவ்வளவோ கருத்தியல் ரீதியாக அரசியல் ரீதியாக எதிர்பட்டு இருந்தாலும் அதிமுக திமுக கிட்டத்தட்ட கால் நூற்றாண்டை தாண்டி இவங்களுடைய அரசியல் பாரம்பரியத்துல மாத்தி மாத்தி இந்த இவங்க ஆட்சி பண்ணையில சத்துணவு திட்டத்தை மட்டுமே வந்து மேம்படுத்தக்கூடிய ஒரு வேலையை பண்ணியிருக்காங்க. உண்மையிலேயே பாராட்ட வேண்டிய உண்மையிலே பாராட்டத்துக்கு, ஏன்னா இதுக்காக அதை நிப்பாட்டுறது, தலைமைச் செயலகத்தை இதை மாத்துறது, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலுமே மாணவர்களுடைய வயிற்றுல கை வைக்க கூடாது, சோத்துல அதாவது அவங்களுடைய வயிற்றுல அடிக்க கூடாது அப்படிங்கறதுல ரொம்ப தெளிவாகவே ரெண்டு திராவிட கட்சிகளுமே இருந்திருக்கிறாங்க. அதை ஒட்டி இப்ப இடையில ஒரு வீடியோ மேம் கூட வந்துச்சு, அந்த மத்திய அரசுலயும் இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குது, அன்ன போஜனா திட்டமும் ஏதோ ஒரு திட்டம், அந்த திட்டத்துல ஆதாரம் இருந்தா மட்டும்தான் வந்து சாப்பாடு போடுவோம் அப்படின்னு போட்டு சேதாரது. ஆமா, அது மாதிரியான இதெல்லாம் உண்டு. ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அது வந்து விரிவுபடுத்தப்பட்டிருக்கு. முதல்ல வந்து மதுரையில வந்து ஒரு ஸ்கூல்ல ஆரம்பிச்சாரு ஸ்டாலின், அதற்கு பிறகு சோதனை முயற்சியாக நிறைய தொலைதூர கிராமங்கள்லாம் ஆரம்பித்து 15 அவர் அறிவித்தார் சுதந்திர தின விழாவில். இந்த 25ஆம் தேதியில இருந்து தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசு பள்ளிகளுக்கும் அவர் வந்து கலைஞர் படித்த அந்த திருக்கோளி நடுநிலை பள்ளி அங்க போய் இது தொடங்கி வைத்திருக்கார். அங்க ஒரு பொண்ணு பொண்ணுகிட்ட வந்து கேட்டிருக்காரு, ஸ்டூடெண்ட் வந்து என் பேர் என்ன அப்படின்னு சிஎம் அப்படின்னு சொல்லியிருக்கு. அந்த பொண்ணு சிஎம்ங்கிறது பதவி, என் பேர் என்ன ஸ்டாலின் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதுக்கப்புறம் வந்து பேசியிருக்கிறார் இந்த மாதிரி கண்டிப்பாக வந்து எல்லாமே நடைமுறைப்படுத்த பண்ணும். பள்ளியில வந்து உணவின் காரணமாக கல்வி வந்து தடுத்து நிறுத்தப்படக்கூடாது நிச்சயமாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. வரவேற்கத்தக்க ஒரு திட்டம் தான். காலை உணவு, மதிய உணவு, இனி வந்து மாலை சிற்றுண்டியோட இரவு உணவுன்னு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், மாணவர்களுக்கு
உண்மையிலேயே பசிக்கு பசிக்கிறதுனால தான் நிறைய பேர் வந்து படிப்பையே வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழல் இருக்கும். வறுமையுடைய பிடியில் நிறைய பேர்லாம் ஊர் பக்கம்லாம் வந்து கிராமங்களில் சத்துணவு போடுறாங்க, அதனாலேயே நான் ஸ்கூலுக்கு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து படித்தவங்க மேலே வந்தவங்கலாம் இருக்காங்க. ஸோ இருக்கிறது தானத்திலேயே வந்து சிறந்த தானம் நிதானம்லாம் இல்லை, அன்னதானம் தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒன்று தான் போதும்னு சொல்ற அளவுக்கு வயிறு நிறையும். சோ அறிவு சார் இந்த குழந்தைகளுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே பாராட்ட வேண்டிய ஒரு கல்வி மேம்பாட்டுக்கு அது பயன்படும் அப்படிங்கிறது மிக முக்கியமான வரவேற்போம். தேசிய திரைப்பட விருது நேற்று அறிவித்தார்கள். பார்த்தோம்னு சொன்னா கிட்டத்தட்ட நிறைய பேர் ஆவலோடு எதிர்பார்த்தது வந்து மூன்று படங்கள் சொல்லலாம். ஒன்னு ஜெய்பீம், இன்னொன்னு சார்பட்டா பரம்பரை, இந்த மாதிரி கர்ணன், மூன்று திரைப்படங்களுமே ஏதாவது ஒரு அவார்டாவது வாங்கும். நான் ஏன்னா எல்லா மூன்று திரைப்படங்களும் அதுக்கான தகுதி பெற்ற திரைப்படங்கள். ஜெய்பீமை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு சொன்னால் ஒரு மனித உரிமையை ஹீரோ சினிமா இல்லாமல், இத்தனைக்கு ஒரு பெரிய நடிகை நடித்திருந்தாலுமே கூட ஹீரோ சித்தெல்லாம் இல்லாமல், குறிப்பாக இருளர் அப்படிங்கிற மக்களுடைய வாழ்க்கை இது வரைக்கும் திரையில பதிவு செய்யப்படாத ஒரு காலகட்டத்தில் முதன் முதலாக அந்த மக்களுடைய வாழ்க்கை எப்படி வந்து சாதி ரீதியாக அவர்கள் புறக்கணிக்கப்பட்டிருக்கிறார்கள், எப்படி வந்து போலீஸுடைய மனித உரிமை மீறல் நடந்திருக்கிறது, சட்டத்தின் மூலம் எப்படி வந்து நீதியை நிலைநாட்ட முடியும் அப்படிங்கிறத உண்மையிலே ரொம்ப அற்புதமாக காட்டிய ஒரு திரைப்படம். ஓகே, ஆனால் அந்த திரைப்படத்துக்கு ஒத்த விருது கூட தருவதற்கு தயாராக இல்லை. ஆமாம், அதில் வந்து சூர்யாவை தாண்டி அந்த மணிகண்டன்கிற அந்த நடிகர் அற்புதமாக அந்த இருளர் பாத்திரத்தில் வந்து நடிச்சிருப்பாரு. உண்மையிலேயே வந்து பார்க்கலே அவ்வளவுக்கு வேதனையா இருக்கும். நடிகையுமே கூட லீமா ஜோஸ் தானே, அவங்களுமே சிறப்பாக நடித்திருந்தார்கள். அந்த திரைப்படத்திற்கான கதையிலிருந்து ஆரம்பிச்சு எல்லாவற்றுக்குமே வந்து பல்வேறு விதமான தகுதி உடைய ஒரு திரைப்படம். ஆனா அந்த திரைப்படத்துக்கு இல்லை. சார்பட்டா பரம்பரை அந்த படத்துல ஆர்ட் ஒர்க்ல இருந்து ஆரம்பிச்சு அவங்களுடைய உலகாலங்காலத்துல இருந்து நிறைய அதுக்குமே வந்து விருதுக்கு பசுபதியில இருந்து எல்லாருக்குமே நிறைய விருதுகளுக்கான தகுதியான திரைப்படம் அது கிடைக்கல. கர்ணன் திரைப்படத்துக்கு அப்படியே அதனுடைய கதைக்கருவாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், தனுஷாக இருக்கட்டும், தனுஷு கூட இரண்டு முறை விருது தேசிய விருது வாங்கி இருக்கிறார். இருந்தாலும் இந்த திரைப்படங்கள் முற்றிலுமாக புறக்கணிக்கப்பட்டிருக்கிறது. நமக்கு வந்து கடைசி விவசாய திரைப்படத்திற்கு வந்து விருது கிடைத்ததுங்கிறது வரவேற்கத்தக்கது. அதே மாதிரி நல்லாண்டி பெரியவருக்கு விவசாயிக்கு அவருக்கு வந்து ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு வந்து கொடுத்திருக்காங்க, அதுவுமே வரவேற்கத்தக்கது. அவர் ஒரு திரைக்கலைஞரே அல்ல, திரைக்கு அப்பாற்பட்ட ஒரு மனிதர், நடிக்கவே இல்லாம வாழ்ந்துட்டு போனாரு, அவர் இறந்து விட்டார். உண்மையிலே அவருக்கு செலுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு அஞ்சலியாக இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதே போல சர்தார் உத்தம் திரைப்படத்துக்கு விருது கிடைத்ததும் மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஏன்னா வந்து வரலாற்றுல சுதந்திர போராட்டம்னாலே காந்தி, காங்கிரஸ், நேரு அப்படிங்கிறதை தாண்டி பகத்சிங் என்கிற ஒரு மனிதர், அவர் வந்து வெறுமனே நம்ம பகத்சிங்னா ஏதோ வந்து பார்லிமெண்ட்ல குண்டு வீசினாரு, அவர் ஒரு காங்கிரஸ்காரன் தான் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பாங்க. அவர் அடிப்படையில வந்து ஒரு மார்க்சிஸ்ட், அதற்காக ஒரு இயக்கத்தை கட்டமைத்தார். அதுல வந்து சர்தார் உத்தம் சிங் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய அளவுல வந்து ஒரு ஆயுத புரட்சிக்காக நிறைய பேருக்கு இப்ப சுதந்திர போராட்ட வீரர்கள்லாம் உத்தம் சிங்கோட பேர் எங்கேயுமே மாணவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்காத ஒரு சமூகத்துடைய அவலம் இருக்கு. அப்படி வந்து நிறைய வந்து வரலாற்றிலே வந்து மறக்கடிக்கப்பட்ட தலைவர்கள், வீரர்கள், விஞ்ஞானிகள் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள். அப்படிதான் சர்தார் உத்தம் சிங் அவரை வந்து அவருடைய வாழ்க்கை விளையாட்டை அதுவுமே கலைநுட்பத்தோடு வந்து சொன்ன ஒரு திரைப்படம். கண்டிப்பாக அதில் கொடுத்து வரவேற்கத்தக்கது. ஆனால் இதை தாண்டி கொடுத்த படங்களை பற்றி நிறைய விமர்சனங்கள் குறிப்பாக காஷ்மீர் ஃபைல்ஸ், அதுக்குன்னா நல்லிணக்கத்து. ஆமாம், அதாவது தேச ஒற்றுமைக்காக, நேஷனல் இன்டெகிரேஷனுக்காக கொடுக்கப்பட்ட எவ்வளோ பெரிய வந்து ஒரு அநீதியான ஒரு விஷயம். அந்த திரைப்படம் வந்து வெறுப்பையும் அண்மத்தையும் விதைத்தது. இன்னொன்று படமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு இஸ்ரே இவர் ஈரான் இயக்குனர் காரி துப்பிட்டு போனார். வந்து அப்படிப்பட்ட ஒரு திரைப்படத்துக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் கொடுக்கிறாங்க சொன்னா இது வந்து உண்மையிலேயே அது விருதா அஜெண்டா தான் இதுல இருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள். ட்ரிபிள் ஆர் போன்ற படங்கள் அது வந்து என்னதான் இருந்தாலும் அதுலயுமே சில விமர்சனங்கள் இருக்கு. சோ அந்த அந்த படங்கள் நாட்டு நாட்டுக்கு ஆஸ்கார் கொடுத்தது அநியாயமான ஒரு விஷயம். சரி, அது அது வேற என்ன சொல்லுங்க, ஆறு விருது அந்த படம் அதுக்கெல்லாம் கொடுத்தாங்க. லாலா கட்டோல்ட்ட பெருமைக்கெல்லாம் மூணு ஆஸ்கார் கொடுக்கும். சரி, இப்படி இப்படி இழுத்து நடந்தாரு நம்மளுடைய அல்லு அர்ஜுன், அவருக்கு வந்து சிறந்த நடிகர் கொடுத்திருக்காங்க. சிறந்த நடிகருக்கு நிறைய பேர் இருந்தாங்க, அது அவங்களுக்கு எல்லாம் கிடைக்காம அவர் கொடுத்திருக்காங்க. சர்தார் உத்தம் சிங் திரைப்படத்தில் நடித்த அந்த ஹீரோ அதுல இருந்து ஆரம்பிச்சு ஜெய்பீம் சூர்யாவில் இருந்து நிறைய பேருக்கு வந்து அந்த விருதுக்கு தகுதி. விக்கி கௌசல், விக்கி கௌசல் நிறைய பேர் தகுதி உள்ளவர்கள். நாயத்து படத்துக்கு சிறந்த திரைக்கதற்கான விருது கொடுத்தது கூட உலகில் சரின்னு சொன்னா கூட அதனுடைய அரசியலுமே நிறைய சிக்கலான ஒரு அரசியலுமே அதுல இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலி அதுல வந்து சிறந்த துணை நடிகர் விருது வந்து அவர் கொடுத்துருக்கணும், ஜோஜு ஜார்ஜ் கொடுத்துருக்கணும். ஒரு போலீஸ் வந்து எப்படி மன அழுத்தத்துல எப்படி இருப்பாங்க அப்படிங்கறத அவருடைய முகத்தோற்றம் அப்படம் நெடுகிலும் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு. அவருக்கு பதிலாக மீமி படத்துல ரொம்ப சுமாரான ஒரு ரோல் நடிச்சிருப்பாரு பங்கஜ் திரிபாதி.
அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. சோ இது எல்லாமே பார்த்தோம்னா ஓரளவு பாஜக கங்கணாணவத்தை கொடுக்காம இருந்தாங்க, ஆலியா பட்டு கங்கணாணவத்தை கொடுக்காம போயிட்டாங்க, ஆலியா பட்டு அண்ணாத்துக்கெல்லாம் விருது கொடுக்காம ரஜினி வந்து காலையில் விட்டாரு கொடு அண்ணாத்துக்கு விருது அப்படின்னு. ஆலியா பட்டு கொடுத்ததும் சரி, கீர்த்தி சரவணன் மிமி படத்துல நல்லாவே நடிச்சிருப்பாங்க. சோ கங்குபாய் கத்தியாவாடி படத்துல ஆலியா பட்டு கொடுத்ததும் ஒரு ஓரளவு ஏற்கக்கூடிய விஷயமா இருந்தது. எல்லா விருதும் மோசம் சொல்லிடக்கூடாது, அதுக்காக ஒன்று கொடுத்துருவோம். எனக்கு நம்ம கடைசி விவசாயி படம் ஏன் கொடுத்துருப்பாங்கன்னா அதுல வந்து சாமிகள்லாம் இருக்காரு, சாமி முருகர்லாம் இருக்காரு, மயில் இருக்கு. சோ ஓகே, இது வந்து மயில கொள்ளக்கூடாது, அடுத்து மாட்டையும் கொள்ளக்கூடாது அப்படிங்கறதுக்காக கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. ஆனா அந்த திரைப்படத்தினுடைய அந்த கதை, அந்த அரசியல், அதெல்லாம் தாண்டி உண்மையிலே அது ஒரு நல்ல படம். குறிப்பாக நல்லாண்டி வந்து சிறப்பாக நடித்தார், அதுல மாற்று கருத்துமே இல்லை. ஆனால் இந்த காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு கொடுத்தது, புஷ்பாவுக்கு கொடுத்தது, ட்ரிபிள் ஆருக்கு கொடுத்ததுலாம் கண்டிப்பாக விமர்சனத்துக்குரியது. ட்ரிபிள் ஆர் புஷ்பா கூட கமர்ஷியல் படம் அப்படிங்கிறது கூட ஒரு வகையில் மன்னிச்சுட்டு போயிடலாம். காஷ்மீர் ஃபைல்ஸ் கொடுத்தது மன்னிக்கவே முடியாது. கண்டிப்பாக அடுத்த வருஷம் கேரளா ஸ்டோரிக்கு ஒரு அவார்டு இருக்கிறது. இல்லை எனக்கு நம்ம ஜெயிலருக்கு ஒரு அவார்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஜெயிலர் கூட ஒரு கமர்ஷியல் படம், ஆனால் கேரளா ஸ்டோரிக்குமே வந்து கொடுப்பதற்கு எல்லா வாய்ப்பும். போனதான் அது கொடுத்தோம், அந்த ஸ்டோரி கொடுத்தோமா, காஷ்மீர் ஃபைல்ஸ் கொடுத்தோம், இந்த கேரளா ஸ்டோரி கொடுத்துருவோம் அப்படின்னு. அதனால வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் இப்படிதான் திரைப்பட விருதுகள்ங்கிறது வந்து யாருமே மதிக்காத அளவுக்கு இருந்ததும் உண்டு. ஆனால் இடையில வந்து ஓரளவுக்கு நல்ல படங்கள், மக்கள் ஏற்ற ஒரு நல்ல திரைப்படங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வரலாறுமே ஆடுகளத்தில் இருந்து ஆரம்பிச்சு நிறைய திரைப்படங்களுக்கான ஒரு வரலாறுமே இருந்ததுனால நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஆனால் இந்த வருஷம் ஒட்டு மொத்தமாக மண்ணு தூவி அப்படிலாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு முடிச்சிட்டாங்க. பொதுவாக ஒரு திரைப்பட நடிகர் ஒழுங்காக ஷூட்டிங் வரல, அல்லது வந்து ப்ரொடியூசரை ஏமாத்துறாரு, சம்பளம் வாங்கிட்டு ஷூட்டிங் வரல, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் அவங்க ரெட் கார்டு போடுறதுங்கிறது வழக்கம். அதே மாதிரி விளையாட்டுகள்லையுமே வந்து சில பேருடைய அங்கீகாரம் வந்து நிப்பாட்டி வைக்கிறது, இவ்வளோ நாள் நடக்கக்கூடாது அப்படிங்கிற நடந்திருக்கிறதுங்கெல்லாம் தெரியும். ஈவன் இங்கே இதில் சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு டீமே வந்து தள்ளி வைத்திருந்தார்கள் அந்த சூதாட்டத்தினுடைய வழக்கில் அதெல்லாம் வந்து. ஆனால் ஒட்டுமொத்தமாக ஒரு சம்மேளனத்தோட அங்கீகாரமே ரத்து செய்யப்பட்டங்கிறது உலக வரலாற்றில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன். வந்து அந்த அளவுக்கு பிரிஜ்பூஷன் சரண் சிங் அவ்வளோ வேலைகள் பார்த்துருக்காரு. ஆமாம், இந்திய மல்யுத்த சம்மேளனத்தோட அங்கீகாரமே உலகளவில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது. என்னடா வந்து அங்கே தேர்தலில் நடக்கல, ஏன் தேர்தல் நடக்கலைன்னா தொடர்ச்சியான போராட்டங்கள், பலர்ந்த பிரச்சனைகள், ஆள் இருந்தால் தானே. ஆமாம், எல்லாருமே வந்து பிரிஞ்சிருக்காங்க. ஒரு குரூப் வந்து பிரிஜ்பூஷன் சரண் சிங் நல்லவர் அப்படின்னு சொல்றாங்க, ஆனால் பெண்கள் பாதிக்கப்பட்டவங்கெல்லாம் அவங்க விடுற கண்ணீரெல்லாம் பார்த்தா அது வந்து போலி கண்ணீர் மாதிரியே இல்லை. ஆமாம், அப்படி கதறாங்க அப்படிங்கிறப்ப அந்த தேர்தல் எப்படி நடத்துவாங்க? 45 நாள் டைம் கொடுத்துச்சு சர்வதேச சம்மேளனம், அந்த 45 நாட்களுக்குள்ள நடத்த முடியல. ஏன்னா ஒரு 10 பேரை சேர்க்கறதே பெரிய விஷயமா இருக்கிறதுனால நடக்கலை. இப்ப நடக்காதனாலயே வந்து அந்த இதைய வந்து முதல்ல பிரிஜ்பூஷன் சரண் சிங் மீது நடவடிக்கை எடுத்திருந்தா போராடுபவர்களுக்கும் நம்பிக்கை வந்துடும், அதுக்கப்புறம் தேர்தல் நடந்திருக்கும். மிக முக்கியமான காரணமே அதுதான். பிரிஜ்பூஷன் சரண் சிங்கை காப்பாற்றுவதற்கு மத்திய பாஜக அரசு எவ்வளவு தூரம் முயற்சித்ததோ அந்த அளவுக்கு அதனுடைய தேர்தல் தள்ளி போனது. இப்ப என்னன்னா அந்த மல்யுத்த சம்மேளனத்துடைய அங்கீகாரமே, இப்ப ஒருத்தர் உலக அளவில் போய் ஒலிம்பிக்ல வந்து ஆரம்பிச்சு போய் இந்தியாவில் வந்து சார்பாக விளையாடினா அவர் வந்து தேசிய கொடியெல்லாம் தூக்கிட்டு எல்லாம் போய் விளையாட முடியாது. இந்திய மல்யுத்த சம்மேளனமே கிடையாது, அவர் சுயேட்சை வேட்பாளர் மாதிரி. ஆமா, ஏலியன் அப்படிங்கிற மாதிரி ஒரு 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 அனானியா தான் அவர் வந்து கருதுவாங்க அப்படிங்கிறது. அங்கீகாரம் பெறாத ஒரு சுயேட்சையான ஒரு இவர் மாதிரி தான் இருப்பார். அவ்வளவு வேதனையான விஷயம் பாருங்க. உண்மையிலே உலகத்திலே வந்து இந்திய விளையாட்டுத்துறைக்கு பெரிய தலைகுனிவுன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் சந்திரயான வந்து பெருமைப்பட்டா, இன்னொரு பக்கம் மல்யுத்த சம்மேளனத்துக்கான விருது, இது அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. இப்ப அதுதான் வந்து ஒலிம்பிக் வரைக்குமே போய் வாங்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல ஏன் வந்து இதை பத்தி மௌனமா இருக்காங்க அப்படிங்கறது தெரியல. பாஜகவுடைய மேலிடம் அந்த அளவுக்கு அவர் பவர்ஃபுல்லான பதக்க வாங்கினாலும் ஏத்துதான் அவமானப்படுத்துறாங்க. அதாவது பதக்கத்தை போய் நாங்க கங்கையில போடுவோம்லாம் வந்து போராட்டத்தை அறிவிச்சாங்க. அந்த அளவுக்கு வேதனையா இருக்கக்கூடிய ஒரு சூழல்ல யார் பக்கம் நிக்கணும்? பாதிக்கப்பட்டவங்க பக்கம் தான் வந்து நிக்கணும் அரசு. ஆனா அது யாராவது போய் இந்திய அரசாங்கத்தை முறைச்சித்தாலே இந்தியாவை வெளிநாட்டிலே போய் அவமானப்படுத்தி விட்டார்கள் அப்படின்னு சொல்றது. ஆனா உண்மையிலேயே அவமானப்படுத்துறது மொத்தம் இவங்க தான். இவங்களாலதான் இவ்வளவு பெரிய அவமானம் வந்து தலைகுனிவு ஏற்பட்டிருக்கிறது. பொறுப்பேற்கணும் அப்படி. அதே மாதிரி தமிழ்நாட்டில் பொறுப்பேற்க வேண்டிய ஒரு ஆள் ஹெச் ராஜா. ஆமா, அவர் வந்து யாரையுமே வந்து இழிவுபடுத்தாத ஆட்களே இல்லைங்கிற அளவுக்கு அவ்வளவு கேவலமாக இத்தனை ஒரு கட்சியினுடைய தேசிய செயலாளர் பொறுப்புகள்லாம் இருந்தவர். எங்க ஊர்ல திண்டுக்கல் மாவட்டம் வேடசுந்தூர்லதான் வந்து அறநிலையத்துறையில வந்து அரசாங்கம் வெளியேறணும் அப்படிங்கறது அவங்களுடைய கொள்கை. அப்படி வெளியேறினா நிறைய விஷயங்கள் பண்ண முடியும், இந்த ஆதியோகி சிலை மாதிரி. அதனால வந்து அறநிலையத்துறை அதிகாரிகள் அவங்க வீட்டுல அந்த பெண்கள் வரைக்கும் ரொம்ப ரொம்ப கேவலமாக அவர் பேசி அது பெரிய வைரலாகி அது நிறைய மாவட்டங்கள்ல வந்து புகார்கள் கொடுத்திருக்கிறார்கள். கனிமொழிக்கு எதிராகவும் அதே போல ஒரு கருத்து கொச்சு. கனிமொழி பெரியார் சிலையை வந்து இடிக்கணும், இடிப்பேன் அப்படின்னு ட்வீட் போட்டிருந்தது. எல்லாம் சேர்த்து வந்து கேஸ் ஆகி வழக்கம் போல சாவர்கருடைய பாணியில போய் மன்னிப்பு கேட்டு அது வந்து மன்னிக்க தயாராக இல்லை நீதிமன்றம். ஏன்னா வந்து பால் கனகராஜ் அவர் ஆக்சுவலா திமுக இருந்தாரு, அதுக்கப்புறம் பிஜேபிக்கு போனாரு ஆர்சி பால் கனகராஜ்.
ஒரு ஒரு காலகட்டத்தில் அரசு வழக்கறிஞராக இருந்தார். அவர் போய் இவர் வந்து அதெல்லாம் சொல்லவே இல்லைங்க, சும்மா வந்து எல்லாமே போய் சொல்கிறாங்க. காதல் எல்லாமே காதல் கேட்ட செய்திகளை காதல் தான் கேட்க முடியும். அதுக்கு பேசாமல் அவர் ஒரு மாதிரி கேசுங்க அப்படின்னு கூட சொல்லி, ஏன்னா அதை கூட வந்து நீதிமன்றம் வந்து ரொம்ப இதாக தயவாக கருதும், பரவாயில்ல பாவம் அவருக்கு இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அவர் அப்படிப்பட்ட ஆள் இல்லைங்க, யாருமே வந்து பெண்களை பத்தி எல்லாம் அவர் இழிவாலாம் பேச மாட்டார், கனிமொழி பத்தி எல்லாம் இழிவாக ஓட்ட மட்டும்தாங்க அப்படி ஹேர் அப்படின்னு போற போக்கில் எதையாவது சொல்லிடுறாரு. அவர் என்ன பேசுவாருங்கிறதுக்கு வீடியோ ஆதாரங்கள் நிறையவே இருக்கிறது, கோர்ட்டுக்கே தெரியும். அதனால நீதிபதி கடுமையாக வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இவரை பத்தி எங்களுக்கு முன்னாடியே தெரியும், இது வந்து ஒரு சரியான முறையில் வந்து பெண்களை, குறிப்பாக பெண்களை இழிவுபடுத்தி பேசுவதை மன்னிக்க முடியாது அப்படின்னு நீதிமன்றம் சொல்லி இருக்கிறது. இப்படிதான் எஸ்விசேக பெண் பத்திரிகை பத்தி பேசிட்டு கண்ணில் சுட்டு மருந்து போட்டிருந்தேன், அந்த நேரத்தில் போஸ்ட் ஆயிடுச்சுங்க அப்படின்னு இருக்காரு. எப்படி எப்படி பார்த்தாலும் வீட்டுல எல்லாம் செஞ்சு பார்த்தேன், எப்படி பார்த்தாலும் மொபைல் வச்சுட்டு பண்ணலாம் பார்த்தாலும் அப்படி எதுவுமே போஸ்ட் பண்ண முடியல. வாய்ப்பே கிடையாது, அதுக்கு நீங்க எஸ்விசேகரா பறந்துருக்கணும், நீங்க அதுக்கு வாய்ப்பே இல்லை. கடுமையான கண்டனத்தை வச்சுக்க, இனிமேலாக திருந்துங்க அப்படின்னு தான் சொல்ல முடியும். நிகழ்ச்சியின் கடை செக்மெண்ட் தேதி சொல்லும் செய்தி. இன்று யாருடைய பிறந்த நாள், நினைவு நாள் மற்றும் சுவாரஸ்யமான சம்பவம் பார்க்கறதுக்கு முன்னால நம் பார்வையாளர் முன் வந்திருக்கக்கூடிய கமெண்ட்ஸ். முத்து அப்படிங்கிற நம்முடைய நேயர் சான் பிரான்சிஸ்கோ அமெரிக்கால இருந்து நமக்கு வந்து அனுப்பியிருக்காரு. ரொம்ப நம்மளை நிறைய வைக்கும் அளவுக்கு பாராட்டி இருக்காரு. உண்மையிலே அந்த அன்புக்கு வந்து நிகர் எதுவுமே இல்லை, சிறந்தாழ்ந்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம். அதே போல நாளை வந்து அவங்களுடைய அம்மாவுக்கு இந்துமதி அவங்களுடைய பெயர், 72 வயது பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். முத்து சார் சார்பாகவும் சொல்ற சொல்லிட்டோம் டீம் சார்பாகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். செல்வகுமார் அப்படிங்கிற நம்முடைய நேயர் நாளை தன்னுடைய மகள் அவங்களுக்கு வந்து பேர் வந்து பெர்லின் ஏஸ்டா, அவங்களுக்கு 4வது வகுப்பு படிக்கிறாங்க, பிறந்தநாள் கொண்டாடுறாங்க. பெர்லின் ஏஸ்டாவுக்கு எங்களுடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். ஓகே, இன்று பிறந்தநாள் காணக்கூடிய செலிபிரிட்டிகள் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னால் வந்து கிருவானந்த வாரியார், ஆன்மீக செம்மல். அதை தாண்டி அவருடைய தமிழ் என்பது மீது நிறைய பேருக்கு பிரியம் இருக்கிறது. அவருக்கு ஒரு தனி ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸை ஒன்று நிறைய பேர் மிமிக்ரி பண்ணுறது கிருவானந்த வாரியார். வேகம் என்பது அப்படின்னு ஒரு மாதிரி பேசுவார், சின்ன ஜெயந்தி அப்படியே மிமிக்ரி பண்ணுவார். கிருவானந்த வாரியார் நிறைய பேரின் உள்ளம் கவர்ந்த ஒரு ஆன்மீக சொற்பொழிவாளர் கிருவானந்த வாரியார் நினைவு கூறுவோம். பேராசிரியர் ராம் புனியானி, ஆக்சுவலாக வந்து ஒரு உயிரியல் உயிரி பேராசிரியராக இருந்தவர். ஆனால் அதை தாண்டி வந்து தன்னுடைய துறையை தாண்டி வந்து அவர் வந்து மனித உரிமைகளில் வந்து ஒரு தீவிரமான ஒரு ஈடுபாடு கொண்டவர், அடிப்படையில் ஒரு காந்தியவாதி. நிறைய மனித உரிமை மீறல்கள் நடைபெறும் போதெல்லாம் கண்டிப்பாக பேராசிரியர் ராம் புனியானுடைய குரல் ஒலிக்கும். ராம் புனியானி அவர்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். கேப்டன் விஜயகாந்த் அவருக்குமே இன்றைக்கு தான் பிறந்தநாள். ஆமாம், வள்ளல் அப்படின்னு சொல்லுவாங்க திரையுலகத்தில். அதை தாண்டி பிஸியாக நடித்து நிறையா படங்கள், ஒரு ஒரு காலகட்டங்கள்லாம் 13 படங்கள் 15 படங்கள் அப்படின்னு வருஷத்துக்கு நடிச்சிட்டு இருப்பார். மாச காட்சிகள் அப்படின்னால விஜயகாந்த் படம் தான் அப்படிங்கிற அளவுக்கு இருந்தது. நடிகர் விஜயகாந்த், நடிகர் மற்றும் அரசியல் தலைவர் விஜயகாந்த் அவர்களுக்கும் இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள். நித்யசிறி மகாதேவன், ஒரு சிறந்த ஒரு பாடகி, கர்நாடக பாடகி, தமிழ் சினிமாவிலும் நிறைய பாட்டோடு காண்பதெல்லாம் போன்ற நிறைய பாடல்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நடிகை மோனிகா, சிலந்தி, அழகி, சின்ன குழந்தை நட்சத்திரத்துல இருந்து ஆரம்பிச்சு நிறைய படங்கள்ல அவங்க நடிச்சிருக்கிறாங்க. நிறைய படங்கள் இஸ்லாம் மதத்தை, இஸ்லாத்துக்கு இஸ்லாத்துக்கு மாறிவிட்டார்கள், திருமணம் செய்திருக்கிறார்கள், நடிப்பதில்லை. அழகிய திரைப்படத்தில் அவங்க வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு ரோல் பண்ணியிருந்தாங்க. நடிகை மோனிகா, இப்ப அவங்க பேர் என்னன்னு தெரியல, அவர்களுக்கும் நம்முடைய இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். ஓகே, நாளை சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால வந்து இந்த வாரத்தில் நடந்த விஷயங்கள், அதை தாண்டி வந்து பொதுவாக ஒரு அரசியல் கண்ணோட்டம் எப்படி இருக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கொண்டு நாம் பேசுவோம். நாளை சனிக்கிழமை மீண்டும் சந்திப்போம். நன்றி, நன்றி, நன்றி. வேல்பாரி, 3வது உலகப் போர், வெற்றிமாறன், ஸ்மைல்ஸ் டு கோ மாதிரியான 500க்கும் அதிகமான சுவாரஸ்யமான தொடர்களை படிக்க விகடன் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க. லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, உடனே டவுன்லோட் பண்ணுங்க.